அனிதாவுடைய நினைவேந்தலில் வந்து எனக்கும் ரஞ்சித்துக்கும் இயக்குனர் ரஞ்சித்துக்குமான ஒரு சின்ன முரண் வந்துருச்சு. அன்றைக்கும் இரவிலிருந்து கிட்டத்தட்ட 2 நாள் நல்லா விளையங்கங்க. என்னுடைய திரைப்படம் வெளியானதுக்கு இத்தனை வருடங்களில் என்னுடைய திரைப்படம் வெளியாகி எனக்கு ஃபோன் பண்ணவங்களை விட அந்த 2 நாட்கள் தான் இந்த தமிழகத்தில் மிக மிக முக்கியமான உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக காவல்துறையாக இருக்கட்டும் எல்லா கட்சியிலிருந்தும் எனக்கு அதிகமான ஃபோன் வந்தது அன்னைக்கு தான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முரணை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும்னு பார்க்குறேன், இந்த முரணை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும், அமீருக்கும் ரஞ்சித்துக்குமான சண்டைன்னு. நான் சொன்னேன் எனக்கு சண்டையே இல்லைங்கண்ணே, இது சண்டையே இல்லையே, நான் ஒன்று சொன்னேன் அவர் ஒன்று சொன்னார், ரெண்டு பேருக்கும் ஒன்றும் சரியான புரிதல் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான், இதையே நீங்கள் சண்டையாக பார்க்குறீங்க, இல்லை அவர் அப்படி உங்கள்கிட்ட பேசியிருக்கக்கூடாது. சரி அதனால் என்ன தப்பு, ஒருத்தர் கோவப்படவே கூடாது ஆவேசப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவதில் கூட என்னங்க நியாயம் இருக்குது, அப்புறமா உட்கார்ந்து பேசலாம்லன்னு. கிட்டத்தட்ட அது ஒரு 6 மாதங்களாக அதை நான் டைலூட் பண்ணுறதுக்கே 6 மாதம் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தர் எங்கேயாவது உன்னை பற்றி திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா அவர் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு, நான் எல்லாத்தையும் இது போட்டு தான். அதனால தான் நேற்று மாலை மதியம் நினைக்கிறேன் ரஞ்சித் எனக்கு ஃபோன் பண்ணவனே நான் உடனே ஓடி வந்துட்டேன். முதல்ல நாங்கள் சண்டை இல்லை, எங்களுக்குள்ளே எந்த கருத்து முரணும் இல்லைன்னு நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இங்கே தான் இருக்கேன். அப்போ ஒரு மேடையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை ஒரு முரணை இன்னொரு மேடையில் தானே சரி பண்ண முடியும், அதை எப்படி சரி பண்ண முடியும்? அப்போ எனக்கு தெரிஞ்சதை தான் நான் செய்கிறேன். இங்கே ரஞ்சித் வாங்க ரஞ்சித், அப்போ ஒரு மேடையில் நிகழ்ந்த இன்னொரு மேடையில் தான் சரி பண்ண முடியும் வாங்க. எனக்கு நான் பேசுவதில் வேணால் உங்களுக்கு ஃபோர்ஸாக தெரியலாம் கோபமாக இருக்கலாம், ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், என் உள்ளத்துலேருந்து தான் பேசுகிறேன், எனக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது. அதுதான் நானும் சொல்கிறேன், அந்த முரண் என்பது சாதிய தன்மையை உணராத முரண் தான் அது. அது ஏன் நான் சொல்லிக்கிறேன், என்னால் உணரவே முடியாதுன்ட்டுனே என்ன, அதுதான் இப்போ உங்கள் மேலே எனக்கு பர்சனலெலாம் கோபம் கிடையாது. ஏன்னா இந்த சமூகத்தில் நமக்கு யாருமே எதிரியே கிடையாது, எதிரி என்பது சித்தாந்தம் தான், அந்த சித்தாந்தத்தை ஒழிக்க தான் நம்ம எல்லாருமே போராடுறோம். ஏன்னா அதுதான் உணவு இல்லை இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அது இது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் சாதி அப்படி இருக்குது இல்லை, அது வந்து ஏன்னா இங்கே நிறைய பேருக்கான வேலை வாய்ப்பு படிப்பு இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு பெரிய உரிமை அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அந்த உரிமையை அது வந்து சும்மா வந்து சலுகையாக தரல யாரும், அது வந்து பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு இழப்புகளை தாண்டி பெற்ற உரிமை. ஏன்னா அதில் என்ன நடந்ததுன்னா இப்போ நீங்கள் வந்து என்னென்னா சாதி சர்டிஃபிகேட் இல்லாமலே இங்கே நிறைய ஜாதி இந்த கிராமங்கள் வந்து சாதியாக தான் இருக்குது இங்கே. ஏன்னா படித்தவன் ஜாதி பார்க்குறான்னா படிக்காதவன் அதோடு பயங்கரமாக ஜாதி பார்க்குறான். அதனால் இங்கே இருக்கிற இந்திய கிராமங்கள் எல்லாமே சாதியாக இருக்கிறப்போ சாதியை ஒழிப்பதற்கான முன்னேற்பாடை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். அது வந்து ஏன்னா உங்ககிட்ட நான் முரண்படுறதுக்காக சண்டை போடுறது இல்லை இல்லை, நான் இப்போ பாருங்களேன் இந்த நிமிடம் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது சத்தியமான உண்மை. எனக்கு நான் சாதி நீங்கள் சர்டிஃபிகேட்டை ஒழுங்கன்னு சொல்லும்போது நான் கடவுள் சாட்சியாக சொல்கிறேன், நான் ரிசர்வேஷனை மனசில் வச்சுக்கிட்டு சொல்லலை, நான் கடவுள் சாட்சியாக சொல்கிறேன், நான் இறை நம்பிக்கை உள்ளவன், எந்த நேரத்தில் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன். நான் நினச்சது பொதுவாக சாதியை எல்லோரும் ஒழிங்க நான் பொதுத்தன்மையில் தான் யோசிக்கிறேன். ஏ பாருங்களேன் என்னால் அதுக்குள்ளே போக முடியலைன்றதான் இதில் இருக்கிற சிக்கல். அதுதான் நாங்கள் வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம். இங்கே வந்து இங்கே இருக்கிற சாதிய முரண சிக்கல்களை இங்கே இருக்கிற பொது சமூகத்துக்கு சொல்லணும், டிஸ்கஷன் பண்ணணும்னு விரும்புகிறோம். அந்த டிஸ்கஷன் இனிமேல் நிச்சயமாக நடக்கும். இது வந்து நான் இங்கே இந்த மாடியில் சொல்லிக்கிறேன். அமிரனுக்கு மிகப்பெரிய நன்றி, மகிழ்ச்சி.